ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஈரல் வறுவல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இல்லை 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ஈரலுக்கு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 20 பல்லு பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ ஈரலை ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்குவோம். இந்த ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இதை அப்படியே மூடி போட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா மசாலாவில் சுருண்டுடுச்சு. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எப்போதும் ஈரை வதக்கும் போது ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், ஈரை நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கடைசியாக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சுவையான கோழி ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.